கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காவலர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டும் கைதியின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட சிறைச்சாலையில் உடல்நலக் குறைவு ஏற்படும் கைதிகளை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பது வழக்கம். அதன்படி உடல்நலம் பாதிக்கப்பட்ட கைதிகளை வேனில் ஏற்றிக்கொண்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை நோக்கி காவலர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திங்கள் சந்தையைச் சேர்ந்த போக்சோ கைதி ஒருவர் தனக்கு தேநீர் வாங்கி தருமாறு காவலரிடம் கேட்டுள்ளார். அதற்கு காவலர்கள் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கைதி காவலர்களை சரமாரியாக ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இத்தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாடி போயிட்டு நடு ரோட்ல சட்டையை கட்டிட்டு இருக்கேன்.